அனைவருக்கும் வணக்கம். மின்தேக்கினுடைய பயன்கள் பார்க்க போகிறோம். மின்தேக்கி அப்படிங்கிறது ஒரு கருவி. அந்த மின்தேக்கிங்கிறது நிறைய கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. எந்தெந்த கருவிகள்னு பார்த்தோம்னா, ஒளிப்பட கருவியில் தெறிப்பொலி வெளிப்படுவதற்கு தெறிப்பு மின்தேக்கியாக பயன்படுகிறது. ஒளிப்பட கருவின்னா நமக்கு தெரியும், கேமரா. அந்த கேமராவில் ஃப்ளாஷ் அடிக்கும். அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு மின்தேக்கியை பயன்படுத்தினா தான் ஃப்ளாஷ் அடிக்கும், ஓகேங்களா. இரண்டாவது பயன் என்னென்னு பார்த்தோம்னா, நிறைய நம்ம படத்தில் பார்த்துருப்போம், ஹார்ட் அட்டாக் வந்து, அதாவது வந்து மூச்சு இல்லாமல் போயிடும். அந்த மூச்சு இல்லாமல் போகிறத திருப்பியும் நம்ம ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கருவி வந்து பயன்படுத்துவாங்க. அந்த கருவி தான் இதய உதறல் நீக்கி. அந்த இதய உதறல் நீக்கியில் மின்தேக்கி தான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த இதய உதறல் நீக்கியில் 175 மியூ எஃப், அந்த மியூ யூ அது தமிழில் இருக்குல்ல, அது மியூங்கிற சிம்பிள் தான். அந்த மியூ எஃப் இருக்கக்கூடிய ஒரு மின்தேக்கியானது அந்த இதய உதறல் நீக்கியில் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது பயன் என்னென்னா, தானியங்கி இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நிறையா மிஷின்ஸ் வந்து தானாகவே இயங்கும். அந்த தானாக இயங்குகிற மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இந்த மின்தேக்கி பயன்படுத்தப்படுகிறது. ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, அதுலேருந்து ஏதாவது ஃபயர் ஆகிடும், அந்தமாரி ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு தானியங்களை வந்து நம்ம மின்தேக்கி பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது பயன் என்னென்னு பார்த்தோன்னா, மின் வழங்கிகளில் மின்தேக்கி பயன்படுத்தப்படுகிறது. மின் வழங்கினா சப்ளைஸ், அதாவது சப்ளை நமக்கு கிடைக்குதா இல்லையா, நமக்கு எலக்ட்ரிக் பவர் கிடைக்குது. அந்த எலக்ட்ரிக் பவர் கிடைக்கிறதுல அதில் வந்து மின்தேக்கி வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்படி மின்தேக்கியானது பல வகைகளில் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு முக்கியமாக ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற மின்தேக்கின பயன்கள் பார்த்தோம்னா இந்த நாலு தான் இருக்குது. இந்த நாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிங்க, தெரிஞ்சுங்க. இது வந்து எக்ஸாமுக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.